ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிரணாம் ஸ்ரீ த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஸ்ரீ சத்ய சாய்மா. சாய்ராம், நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிறது வந்து புராணத்திலிருந்து வந்த ஒரு கதை தான். ஸோ ஒரு நடந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம சுவாமி புக்கில் வந்த ஒரு கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும், பஞ்சபாண்டவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து பேட்டிலில் இழந்து அவங்க வந்து காட்டுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோம மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி இருப்பாங்க. அவங்க வந்து கிருஷ்ணரை நோக்கி வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ கிருஷ்ணரை வேணும், கிருஷ்ணரை பார்த்து அவரோட அருள் புரிய அவர் அருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார் கிருஷ்ணர் மேலே. அவருக்கு வந்து அந்த காட்டுக்குள்ளே என்னென்னா ஒரு மரம் இருக்கும், அதில் ஒரு பழம் இருக்குது. அந்த பழம் சாப்பிட்டாவே என்ன ஆகும் அப்படின்னா பலாயிரம் வருஷத்துக்கு வந்து பசிக்காது. ஸோ அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள்னால் அந்த மாதிரி பழத்தை சூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவங்க தவம் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த மாதிரி பசி உடம்பு சார்ந்த சில விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்றனால அந்த இலைகள் அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த பழம் எப்படின்னா தானாக வந்து கணிஞ்சு கீழே விழுகணும், தானாக கணிஞ்சு கீழே விழுகணும். ஆனால் வந்து யாரும் பறிச்சிடக்கூடாது, பழிச்சா வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ வந்து அந்த வழியில் வந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. நடந்து வரும்போது அங்கே வந்து தர்மர் எல்லாருமே பார்க்குறாங்க, அந்த பழம் அங்கே தொங்கிட்டு இருக்கு. திரௌபதி கேட்குறாங்க, அந்த பழம் இருக்குது, பெரிய பழமாக இருக்குது, நம்ம எடுத்தோம்னா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே தர்மர் என்ன பண்ணுறாரு, அம்பு விடுறாரு. ஸோ பழம் கீழே விழுந்துருது. பழம் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஸோ எல்லோரும் அதை போய் தூக்க தர்மர் ஃபஸ்ட்டு தூக்குறாரு, தூக்க முடியல. ஸோ அப்படியே ஒருத்த ஒருத்தங்களாக தூக்கிட்டே வர அர்ஜுனன் தூக்குறாங்க, தூக்க முடியல. பீமன் வந்து ரொம்ப சக்தியான ஆள் இல்லையா, அவரை போய் தூக்குறாரு, அவராலையும் தூக்க முடியல. அப்புறம் இந்த 5-6 பேரும் சேர்ந்து தூக்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த பழத்தை தூக்கவே முடியல. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த ரோம மகரிஷி அப்படின்னும்போது அவருக்கு என்னென்னா ரோமங்கள், உடம்புல இருக்க ரோமங்கள் வந்து அந்த காடு ஃபுல்லும் வந்து பரவி இருக்கும். அந்த காடு ஃபுல்லும் பரவி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு அந்த டிஸ்டர்ப் ஆகுது. அந்த முடியை வந்து அசைஞ்சு இவங்க தூக்குறாங்க இல்லையா, தூக்கும்போது இவருக்கு தெரிஞ்சது யாரோ அந்த பழத்தை எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தவத்துலேருந்து எந்திரிச்சாரு, கோவம் வந்துடுது அவருக்கு, சபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ரோமத்தாலேயே அந்த 5-6 பேரையும் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டானே அதுக்கப்புறம் நம்மளோட திரௌபதி உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிருஷ்ணரை எப்பயுமே வழிபடுவானால கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை கூப்பிட்றான். கூப்பிட்டவனை வந்து கிருஷ்ணர் வந்துடுறாங்க. கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பழத்தையாக நீங்கள் எடுத்தீங்க, இந்த பழத்தை எடுத்துருக்கக்கூடாதே, இது என்னோடய ரோம மகரிஷி வந்து எனக்காக தவம் பண்ணிகிட்டு இருக்க, அவருக்காக வச்சுருந்த பழமே அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே கிருஷ்ணர் விளையாடுவார் இல்லையா, அந்த மாதிரி விளையாடுறாங்க. கேட்குறாங்க, கேட்டோன்னே வந்து இல்லை கிருஷ்ணா நீ தான் காப்பாற்றணும், எங்களுக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு சொன்னானே, சரி ரைட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின். அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், நான் எது பண்ணாலும் நீங்கள் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணுமே தவிர வேறு எதுவுமே நீங்கள் மீறி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்னோன்னா அந்த முடி அங்கேருந்து ரிலீஸ், கிருஷ்ணர் ரிலீஸ் பண்ணி இந்த ரோம மகரிஷி கிட்ட வராங்க. வந்தோடனே இந்த ரோம மகரிஷி யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, தவத்தில் கிருஷ்ணருக்காக. அப்போது கிருஷ்ணரோட அவருக்கு தர்சனம் கிடைக்கிது. தர்சனம் கிடச்சி அவருக்கு அந்த தவத்துலேருந்து வெளியே வந்தார், ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சந்தோஷம்னா கிருஷ்ணரும் ரோம மகரிஷியும் பேசிகிட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 5-6 பேரையும் வந்து தள்ளி நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க 6 பேரும் வராங்க. வரும்போது என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ரோம மகரிஷியே வந்து கிருஷ்ணர் காலில் விழுந்து ஆசீர்வாதம்னா வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 6 பேர் வந்தோடனே கிருஷ்ணர் வந்து அந்த பஞ்சபாண்டவர் காலில் போய் நேராக விழுகிறார். விழுந்தோடனே கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, என்ன பண்ணாலும் பேசாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. விழுந்தோடனே அவங்க ரோம மகரிஷி கிருஷ்ணரே விழுந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண முடியும், அவரும் வந்து அவங்களோட காலில் விழுகிறாங்க. விழுந்தோடனே கிருஷ்ணர் சொல்கிறாங்க, இவங்க தான் பஞ்சபாண்டவர்கள், இவங்க தான் திரௌபதி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க இவ்வளோ பெருமையான சார்ந்தவங்கள் இப்போ வந்து காட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னானே கிருஷ்ணரே சொல்லும்போது இவங்க காலில் விழுந்து அவங்களும் ரோமன் மகரிஷியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த பழத்தை வந்து எடுத்தது வந்து இவங்க தான், நீ இவங்களை தான் சபிக்க போன, எனக்காக இவங்களை சபிக்காத அப்படின்றத சொல்கிறாங்க. கிருஷ்ணரே சொன்னதுக்கப்புறம் கேட்காமல் இருக்க முடியுமா, ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சபிக்காமல் அந்த சரி கிருஷ்ணா இந்த பழம் ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்களுக்கு தான் போய் சேரணும், அவங்களையே போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமும் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிவோட்டி ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இறைவனை நம்பி கூப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் வந்து அந்த தெய்வம் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடுறாங்க. தெய்வம் இப்படி காப்பாற்றினாங்க,
அந்த கஷ்டப்படுறவங்களோட காலில் விழுந்தே காப்பாற்றுறாங்க. ஒன்று, இன்னொரு பக்கம் வந்து அந்த ரோம மகரிஷிக்கு தரிசனம் கொடுத்து அந்த இதில் இருந்து தவத்தில் இருந்து வெளியே கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் ஆல்டர்னேட்டிவாக சுவாமி பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்மளை எந்த விதத்துலையாவது எந்த ஒரு ரூபத்துலையாவது எப்படியாவது வந்து நம்மளை காப்பாற்றுவேன்னு நமக்கு சுவாமி கேரண்டி கொடுக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம அதான் தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு தேவைப்பட்டால் நம்ம காலில் விழுந்தே காப்பாற்றுற அளவுக்கு நம்ம சுவாமி இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான தெய்வம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனையும் இந்த மாதிரி நம்ம சத்திய சாயையும் வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம தெய்வம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எப்படியாவது வந்து நம்மளை காப்பாற்றும், அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம், எல்லாம் நமக்கு நல்லதே நடக்கும். அதனால் இது நமக்கு சுவாமி சொன்ன கதை தான் இது. நம்ம சுவாமியும் இதே மாதிரி எல்லா நேரத்திலும் உங்களை வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தைரியமாக நம்ம இருப்போம், சுவாமி நம்பி இருப்போம், சுவாமி சொன்னது மாத்திரம் நம்ம கேட்டு இருப்போம், அது மாத்திரம் போதும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது முடிக்கும், ஜெய் சாய்ராம்.